என் நாடார் வீர இளைஞர் படைகளுக்கு என் அன்புக்குரிய வணக்கத்தை சொல்கிற, அதே மாதிரி இங்கு மேடையில இருக்கிற கொங்கு நாட்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம பனங்காட்டு பட அதனுடைய கட்சியின் பெயர் வைத்ததிலிருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு விமர்சனத்தோடி போயிட்டு இருந்தது, உண்டா இல்லையா? ஏன்னா நம்ம எதை விட்டு விலகி சென்றாலும் நம்மளுடைய அணை மரத்தை விட்டு நம்ம விலகி நிற்க முடியாது. ஏன்னா நானே என் சொந்த ஒரு ஆனைகுடி கிராமமாக இருந்தாலும் என்னுடைய அம்மாவின் சொந்த ஊர் பெரிய கண்டான் விடலி, அது இப்போ பெரிய புறமா இருக்கு. அந்த ஊர்ல நானே சின்ன வயசுல பனைமர இலை ஓசைக்கு இடையில அந்த பதநீர் வாடையில தூக்கத்தை கிடந்து பனங்காட்டில சுத்திட்டு இருந்தவங்க தான். இத சொல்றதுக்கு வெக்கப்பட்டா நாங்க பொறுப்பாக முடியாது. எத்தா சொல்லுவேன், நான் பனேரி நாடந்தான் இருக்கு. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம முதல் முதலா அந்த பனையை கட்டி அணைச்சு அவ்வளவு உயரத்துல போய் உலகத்தையே முதல் முதல்ல விரிவா பார்த்தது நம்ம தான். அதனால அந்த பெயர் விட்டு பிரி எனக்கு பெரிய உண்மையில மனமே இல்லை. ஆனா அண்ணன் சுபாசனே சொன்னாங்க, என்கிட்ட இது ஒரு விமர்சனத்துக்கே போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அண்ணனுடைய அண்ணன் மட்டுமல்ல தலைவருடைய கட்டுக்கு இணங்கி நானும் உங்களோடு சேர்ந்து அதுக்கு அடி பண்ணுவேன். அது மட்டுமல்ல, நம்ம ஏதோ பொழுதுபோக்குக்காகவோ நேரப்போக்குக்காகவோ வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவோ இந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை. நாங்க எத்தனையோ பாதைகளை கடந்து வந்துட்டோம். ஆனா சில டாக்டருங்க கட்சியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாங்கிட்டே பேசியிருக்காரு, உங்க சமுதாயத்துக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன், உங்க ஆள்கிட்ட ஓட்டு போட சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேடம் யாங்கிட்டே பேசியிருக்காரு. அவங்க இப்போ அந்த ஒரு கட்சிங்கிற ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வச்சுட்டு சுபாஷ் பண்ண யாரும் ராக்கெட் ராஜாவும் சுதந்திரமா தெரியுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜெயில் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை நெருக்கடி பண்ணி என்னை கைது பண்ண வச்சதுக்கே முழுக்க காரணம் அவரு தான். அவங்க வழியிலேயே ஒரு அரசியலோட ஒரு நெருக்கடிய கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கட்சியினை ஆரம்பிக்க வேண்டிய சூழல இருக்கும். நிறைய கட்டுப்பாடு விரிச்சிருக்காங்க, அதனால நான் சில விஷயத்த உங்கள்கிட்ட பயந்துகிடம் இல்ல. உங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுது உங்கள்கிட்ட பார்வையிலேயே. நீங்க எல்லாம் இந்த பனங்காட்டு படைய இப்ப ஊற்றுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வருகிற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தென் தமிழகத்தில் நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம். கொங்கு மண்டலம் உட்பட
அதுக்கு உண்மையிலே சொல்ல போனா உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் நம்ம சுபாசன மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சிருக்கு. உண்மையிலே பெருமைப்படணும். சிங்கம் சிங்கிலாதான் வரணும் மாதிரி தனியா வந்து நின்று இந்த இடத்துல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது அண்ணன் சுபாஷ் பண்ணையாரும். என்னைக்கும் நம்ம சமுதாயத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிற ஹரிநாராயண் அவர் இல்லைனா உண்மையிலே நாங்க இல்ல வந்திருப்போமான்னு தெரியல. எங்களை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரல அவருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பங்கு உண்டு. அதனால அதே மாதிரி ஏதோ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க வேற மாதிரி இருக்கணும் யாரும் திருப்பியும் தப்பு கணக்கு போட வேண்டாம். ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டே வாரம் நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் கண்டிப்பா வேணும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க கொடுக்கிற அந்த உற்சாகம் தான் நம்மளை இது எங்கள் சம்பந்தப்பட்ட நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு நேரம் தான் வருவோம். நீங்க வர்றீங்க வர்றீங்களே கவலை இல்லை. வரலன்னா அந்த இழப்பு நம்ம சமுதாயத்திற்கு தான். அதனால ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம பணநாட்டுப்பட கட்சிய நம்ம மூன்று மாவட்டங்களிலும் வலுவா அமைச்சு நம்மளுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பா இருக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாமே நம்ம நட்பு கொட்டாரத்தில் இருக்கிற நம்ம எம்எல்ஏக்களும் சரி பெரியவர்களும் சரி கட்சியும் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த குறைகளை நீக்க வேண்டியிருக்கிறதாக தான் நம்ம பிரச்சனைகளை மேல பேசுறதுக்காக தான் அந்த இடத்த நிரப்ப வேண்டிய சூழல் இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ஒரு குறைந்தது ஒரு 6 மாத இடைவெளிக்கு பிறகு இது வந்து திடீர்னு போட்டோம். இது பெரிய ஐடியாவே கிடையாது. ஒரு 10ஆம் தேதி ஒரு கொடி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே நான் எப்பவும் போல வாரம் போறேன் ஒழிஞ்சு அதுக்கு முழு நிகழ்ச்சிக்கு பொறுப்பு சுவாசனும் ஹரியனும் தான். எப்படி போனாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாம தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டா திருநெல்வேலியில தேர்தல் முடிந்த உடனே ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு நாடார் கும்ப மேளாவாக ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதுல நம்ம குடும்பம் குடும்பம் வந்து போற மாதிரி இருக்கும். அது 6 மாசம் உழைப்பு. கூடிய சீக்கிரத்தில் தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்படும். திருநெல்வேலிக்கு வாரணும்னா நீங்க யாருக்குன்னு அங்க ஒரு மிஸ்டர் ஒரு பிரதர் சொல்லிட்டு இருக்காரு வாடா திருநெல்வேலிக்கு வாடா திருநெல்வேலிக்குன்னு. தப்பா சொல்ல வரல. யாரையும் எந்த சமுதாயமும் யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை. எங்களுக்கு வேண்டாதவங்க தான் வேற சமுதாயத்தில் இருக்காங்க ஒழிஞ்சு அந்த நபர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம் மாதிரி அதே சமூகத்தில் நட்பின் வட்டத்தின் பின்னாடி எங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. இதுதான் உண்மை. நெல்லைக்கு வா நெல்லைக்கு வானா வெளியே இருந்தாலே இந்த படம் இருக்கு. வந்தா சொல்லவே வேண்டியிருக்காரு. இரண்டாவது ஆனைக்குடி ஒன்னும் ஆப்கானிஸ்தான்ல இல்ல, நெல்லையில தான் இருக்கு. நாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான்னு பறந்துகிட்டு இருக்கோம். நீ அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் மட்டுமே பயணத்தை வந்துக்கிட்டு நெல்லைக்கு வாடா நெல்லைக்கு வாடான்னு என்ன சொன்ன? தயவு செய்து அந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போனா பிரச்சனை இருக்காது. அந்த சூழலை கண்டிப்பா பிற சமுதாயத்தில் இருக்கிற அந்த இளைஞர்கள் நிறுத்திக்கிடணும். நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா எனக்கு கட்டுப்பாடு கடுமையான கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன் நானும். ஆனால்
தலைவர் சுபாஷ் பண்ணையர்கிட்ட இருந்து சின்ன சிக்னல் வந்ததுன்னா அபிநந்தனோட பிளைட் பாடுற கடந்த மாதிரி இந்த ராக்கெட்டு அதனால நீங்க எல்லாரும் இந்த திருநெல்வேலியில கூட இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இப்பவே நம்ம தயாரா இருந்து விடணும். பணங்காட்டு படை கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல எல்லாரும் தயாரா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். எங்களை வேற மாதிரி நினைக்காதீங்க, குறிப்பாக சுபாஷ் பண்ணையாரும் என்னையும் சரி, யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். அது ஒரே உரையில இரண்டு கத்திகள் கிடையாது, ஒரே மெட்டல்ல டபுள் பேரல். அது அந்த நாடாருங்கிற விஷய தெரியாமையோ தவற பட்டுட்டா தன்னாக வெடிக்கும். அதனால கூடி சீக்கிரம் நம்ம டெல்லியில சந்திப்போம். பணங்காட்டுப்படை கட்சிய நீங்கள் முழு மனதோடு, இளைஞர்கள் அனைவரும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு நீங்க இதை கொண்டு வந்தால்தான் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்க முடியும். உங்களோட ஒத்துழைப்பு என்னைக்கு எங்களுக்கு வேணும், முழுக்க முழுக்க உங்களுக்காகவே தான். ஏன்னா அரசியல்னு போயிட்டு இருந்தா அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். அதே மாதிரி இடையில குறிப்பாக கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் எந்த வேற்றுமை தேவையில்லாம கிளப்பி விடுறாங்க, அதுக்குள்ள நம்ம சிக்கிக்கிடக்கூடாது. அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, நம்ம ரெட்ட பண மரம் ஒன்று, நம்ம அன்னை பத்திரகாளி அம்மன், இன்னொன்று இயேசுநாதாரா கூட வச்சுக்கிடுங்க, இரண்டு ஒண்ணுதான் எங்களுக்கு, அதை பிரிக்கவே முடியாது. பத்திரகாமனுடைய அருளும் இயேசுநாதருடைய அருளும் இருக்கிற மாதிரி அல்லாவின் அருளும் எங்களுக்கு இருக்கு. அதனால மத வேறுபாடுகள் இல்லை. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் மிக எழுச்சியோடி உங்களை திருநெல்வேலியில சந்திப்பேன்னு சொல்லி வரும் உத்துணர்ச்சியோடி நம்ம சொந்த மண்ணில நான் லேண்ட் ஆக போறேன். அந்த ஏன்னா மீண்டும் சொல்லிக்கிறேன், நெல்லைக்கு வா வாண்ணா என்னைய மட்டும் இல்ல, என் நாடார் சமுதாயம் என் உறவு ஒட்டுமொத்த திருநெல்வேலியை நோக்கி வந்தா மாவட்டத்தில் கார் பார்க்கிங் நிப்பாட்ட கூட இடம் இருக்காது. அந்த மாவட்டமே பத்தாது எங்களுக்கு. மாவட்டம் மட்டும் இல்ல, எவ்வளவு அதனால அந்த திருநெல்வேலி நிகழ்ச்சியை நோக்கி நீங்க தயாராயிருங்க. இது ஒரு சிறு நிகழ்ச்சி தான், இது ஒரு முன்னோட்டம் தான். ஆனா கண்டிப்பா அது கூடிய சீக்கிரத்தில் தேதி அறிவிக்கப்படும், தயாராக இருந்துக்கிடுங்க. நிறைய விஷயங்களோட கூடிய விரைவில் ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சியாக அங்க வந்து சேருங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய இந்த இருக்கும் உங்களை விட்டு பிரிய எனக்கு உங்களை மனசு இல்லை. அதனால இனிமே பணங்காட்டு பட கட்சி வந்துட்டு எங்கேயாவது என் ஏழ்மை நாடா சமுதாய கடைகளில் எங்கேயாவது பாட்டல் உழுந்த சவுண்டோ, எங்கேயாவது பிரச்சனைகள் வந்தாலோ, இனிமே அதுக்கு நாடார் பணங்காட்டு பட்சியில ஒரு வணிகர் அமைப்பும் அமைக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய வணிக சங்கங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் செயல்படுறவங்க தனிப்பட்டவர்களும் பண்ண முடியல.
அதனால அதையும் கிராமத்தில் கொண்டிருக்கோம். ஏற்கனவே இப்ப கூட அதுல பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டாங்க, அத இன்னொரு நேரம் கூட நியாயப்படுத்திக்கிறேன். எனக்கு உண்மையில ஸ்கூல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் எனக்கு பேரு கரெக்டா மறந்து போச்சு. இயேசுநாதர் பைபிள்ல சொல்லியிருக்காரு, ஒருத்தட்ட சொல்லி தாவிதோ பேதுருவா யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த வாளை உன் உரையில் போடுன்னு சொல்லியிருக்காரு, ஒளிஞ்சு தூர போடுன்னு சொல்லல. அதனால அதையெல்லாம் கருத்தில் கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அன்புக்கு நான் என்னைக்கும் இருப்பேன். கண்டிப்பா எந்த சூழ்நிலையும் ஏன்னா வந்துட்டு போறதே பெரிய விஷயம். எப்படியாவது ஒரு நேரத்தில் நாடார் தானு சொல்லி தொட்டான். இப்போ நாடார்னா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 22 வருஷம் 25 வருஷம் தாண்டி வந்துட்டோம். அதனால தான் தொலைஞ்சி வேற எந்த விஷயமும் இல்லை. உங்களுக்கு அரசியல் சூழ்நிலைகள் போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு எப்பவும் என் கண்ணு ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால அதை நீங்க சிறிதளவும் யோசிக்க வேண்டாம். கட்சி வந்துட்டேன்னு வேற மாதிரி யோசிச்சுறாங்க. அது என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் குலசாமி செல்வி நாடாரு, என் மாவீரன் ரத்தத்துல இருக்கனால அதுக்கெல்லாம் இடமே இருக்காது. இந்த இடத்துல உண்மையில நம்ம அண்ணன்களுக்கு கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். அதனால எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அடுத்தால இந்த திருநெல்வேலியில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இப்பவுமே தயாராகுங்க. திருப்பியும் சொல்லிக்கிட்டேன், வெட்கப்படாதீங்க. பணையேறி நாடான் தான் என்று சொல்லிக்கிட்டு, பணமாட்டு படாதான்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்டேருந்து பெரிய மனசு இல்லாம பெரியறேன். கண்டிப்பா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு புத்துணர்ச்சியோடு நெல்லை மாவட்டத்தில் சந்திப்போம் சொல்லி என் வீர நாடார் இளைஞர் படைகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது தேர்தல் தேதி இன்று அறிவிப்பிட்ட காரணத்தினால் நமக்கு